ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீட்சா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போற ஜாப் நோட்டிபிகேஷன் சென்னையில இருக்கிற சமூக நலத்துறை, அதாவது சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி தான். அதாவது சென்னையில மட்டும் மொத்த காலி இடங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 273. இந்த 273 காலி இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா 5th, 8th, 10th பாஸ் ஆனவங்களுக்கு தான். அதுலயும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியினர், எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சாலே போதும் அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு நிச்சயம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 25/9/2020. ரொம்ப நாள் இல்லைங்க, நாளைக்கு தான் இதோட லாஸ்ட் டேட். ஏன்னா இப்பதான் இந்த நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்னையில இருக்கிற சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்கேயே அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி கையோட ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வரதான் நம்மளோட வேலை. இதுக்கு வந்து எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் கிடையாது, பரீட்சையும் கிடையாது. நாம கொடுக்குற நம்மளோட சர்டிபிகேட் ஜெராக்ஸ், அதாவது நம்மளோட சான்றிதழ் நகலோட மெரிட் லிஸ்ட்ல தான் நமக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. இந்த வேலை வாய்ப்பை பத்தின விவரங்களை பார்க்கலாமா? ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஜாப் நோட்டிபிகேஷன். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் போஸ்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர். இவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,700 to 24,200 வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ சத்துணவு அமைப்பாளருக்கு மட்டும் மொத்த காலி இடங்கள், இன சுழற்சி வாரியான காலியிட விவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 காலி இடங்கள் இருக்கு சத்துணவு அமைப்பாளருக்கு மட்டும். ஸோ அது போக வந்து சிறுபான்மையினர் பள்ளிகளில் உள்ள காலி இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 14. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளருக்கான காலி இடங்கள். இவங்களுக்கான தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 21, மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து 40 இருக்கணும். இவங்க வந்து 10th பாஸ் பண்ணிருக்கணும். இதே வந்து எஸ்சி எஸ்டியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து 40 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 8th வந்து பாஸ் ஆர் ஃபெயிலா இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2nd போஸ்ட் நேம் வந்து சமையலர். அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,100 to 12,500 வரைக்கும். இவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ்ட் வைஸ் பாக்குறப்போ ஓவரால காலி இடங்கள் 23 இருக்கு, சிறுபான்மையினர் பள்ளிகள் உள்ள காலி இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்த பணிகள் 10. ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா சமையலருக்கு மட்டும் 33 காலி இடங்கள் வேக்கண்டா இருக்கு. இவங்களுக்கான தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் 21, மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து 40. இவங்க வந்து 8th பாஸ் பண்ணிருக்கணும், அதர் கேஸ்டா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இதுவே பழங்குடி இருந்தாங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. இவங்களுக்கு ஜஸ்ட் எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும் சமையலர் அப்படின்ற உத்தியோகத்துக்கு இவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3rd நம்ம பார்க்க போற போஸ்டிங் வந்து சமையல் உதவியாளர். சோ சமையல் உதவியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் 3,000 to 9,000 வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் டிவிஷன் போட்டிருக்காங்க. ஸோ மொத்தமா 125 காலி இடங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் பள்ளிகளுக்குள்ள காலி இடங்கள் வந்து 52 இருக்கு. ஸோ மொத்தமா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 300 மேற்பட்ட காலி இடங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் 21, மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து 40. இவங்க வந்து 5th பாஸ் ஆர் ஃபெயில் ஆயிருந்தாலே போதும், அதர் கேஸ்டா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இதே எஸ்சி எஸ்டியா இருந்தாங்க அப்படின்னா எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். எஸ்சி எஸ்டிக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்சிமம் ஏஜ் லிமிட் 40. ஸோ நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொன்னா நேரா சென்னை மாநகராட்சிக்கு போங்க. அங்க போயிட்டு இந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அந்த சமையலர், சமையல் உதவியாளர், அமைப்பாளர் இவங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை வாங்குங்க. வாங்கிட்டு நீங்க அங்கேயே வச்சு ஃபில் பண்ணி அந்த ஆஃபீஸ்ல நீங்க சப்மிட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான வேலை. உங்களால இன்னைக்கு முடிஞ்சா போங்க, இல்லைன்னா நாளைக்கு முடிஞ்சா போங்க. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை மாநகராட்சியில 2nd floor வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சத்துணவு திட்டத்துறை 2nd floor இருக்கும். ஸோ அங்க போயிட்டு என்ன செய்யுங்க, அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்குங்க, கையோட ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு 5 இந்த வேலையை முடிச்சிருங்க. ஸோ சென்னையில இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் இது ஒரு சிறந்த வேலை வாய்ப்பு. இந்த ஜாப் அலர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த ஜாப் அலர்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.